Hi friends, இன்னைக்கு நம்ம கொத்தவரங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயை சூடானதும் கட் பண்ணி வச்ச கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம். ஈரப்பதம் போனதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் விட்டு இதை வதக்கிட்டே இருக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சு இதே மாதிரி வதக்கிட்டே இருக்கணும். கொத்தவரங்காய் நல்லா வதங்கிருச்சு, இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடணும். கடாயை சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சீரகம், உளுந்து, கொஞ்சமாக கடலப்பருப்பு. கட் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிறக்கி விட்டுருலாம். மூணு வரமிளகாய், கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம். கருவேப்பிலை எலுமிச்சங்காய் சைஸ் புளி சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். இதற்கு தேவையான அளவு உப்பு, இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறிடுச்சு, இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சிக்கிட்டோம், இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சுவையான கொத்தவரங்காய் சட்னி தயார்.